வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஜின்னி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். போரிங்காக ஒரே மாதிரி தோசை சுடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதோட 2 பெரிய ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கட்டி விழாமல் கரைச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இதோட நம்ம இப்போ இட்லி மாவு சேர்க்க போகிறோம். நல்லா கெட்டியான இட்லி மாவு 2 கப் அளவுக்கு சேர்க்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வர்றதுக்கு இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை இப்போ கொஞ்சம் ஊறணும். ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். இதோடு நம்மளுக்கு கொஞ்சம் துருவின பன்னீர், கொஞ்சமாக தக்காளி சாஸ், மோசரலா சீஸ், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, அடுத்ததாக செஷ்வான் சாஸ். இது ஹோம்மேட் சாஸ். இதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு, இது தக்காளி, வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம். இதோடு நம்மளுக்கு எண்ணெய் தேவை. நான் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா சூடான தோசைக்கல்லில் ஊற்றுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது வெங்காயம், அடுத்ததாக தக்காளி, கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ், செஷ்வான் சாஸ் 1 பெரிய ஸ்பூன், 1 ஸ்பூன் தக்காளி சாஸ், துருவின பன்னீர், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, இதோட தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக சீஸ் இந்த மாதிரி தூவுங்க. ஆல்ரெடி தோசை நல்லா சூடாக இருக்கிறதுனால சீஸ் சீக்கிரம் உருகிரும். சீஸ் உருகினதும் நீங்கள் வெளியெடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லை கட் பண்ணி ஷேப் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரோல் பண்ணதெல்லாம் பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதுக்கு மேல நீங்க கொஞ்சமா துருவின பன்னீர், துருவின கேரட், குட்டி குட்டியா நறுக்கின ஸ்பிரிங் ஆனியன்ஸ், இதோட நறுக்கின தக்காளி, நறுக்கின வெங்காயம், ஃபைனலா துருவின சீஸும் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கன்னு எதுவும் தனியாக தேடவே தேவையில்லை. இதுவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.